செப்டம்பர் 30ஆம் தேதி மணிரத்னம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் 1 35 டேஸில் உலகம் முழுக்க 500 crore வசூல் பண்ணி தமிழ் சினிமாவோட நம்பர் 1 பிளாக் பஸ்டர் மூவியாக இப்போது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்திருக்கு. 2.0 அடுத்து தமிழ் சினிமாவோட செகண்ட் 500 crore வசூல் பண்ண மூவினா அது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான். இந்திய அளவில் 328.3 crore வசூலும் ஓவர்சீஸில் 172.5 crore வசூலும் பண்ணியிருக்கு. ரீஜன்வைஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 225.5 crore, நார்த் இந்தியாவில் 30 crore, கர்நாடகாவில் 28 crore, கேரளாவில் 25.5 crore, ஆந்திரா தெலுங்கானாவில் 19.3 crore, ஓவர்சீஸில் 172.5 crore வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட முடிவில் கடலில் விழுந்த வந்தியத்தேவனையும் அருண்மொழி வருமனையும் காப்பாற்ற ஐஸ்வர்யா ராய் தான் தண்ணிக்குள்ளே போவாங்க. பட் அழகுனால ஜொலி ஜொலிச்ச நந்தினி கந்தலான வெள்ளை சேரையோட வெள்ளை நிற முடியோடு இருக்காங்களேன்னு பலரும் நினச்சிருப்பாங்க. ஒரு நாவல் மணிரத்னம் முடிஞ்சளவுக்கு இந்த ட்விஸ்ட்டோட முடிக்கணும்னு செம்மையாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. ரெண்டு கேரக்டர் ஐஸ்வர்யா ராய்க்கு கொடுத்துருக்கிறாரு, அதில் ஒன்று நந்தினி கேரக்டர், ரெண்டாவது தாங்க இந்த கேரக்டர். இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் ஜோன் தான். March 2, 2022 இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1 September 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அவெஞ்சர் எண்டு கேம் அண்ட் பாகுபலி 2 மாதிரி வசூலில் பிக்கெஸ்ட் பெஞ்ச் மார்க் பண்ண படங்கள் ரிலீஸ் ஆன April 28, 2023 இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.